இந்த கடலூர் மாவட்டத்தில் காரைக்காடு என்கிற கிராமத்தில் ஒரு வார்டு பஞ்சாயத்து வார்டு உறுப்பினுடைய மகன் நூறு நாள் வேலை திட்ட பயனாளிகளுடைய பட்டியலை வச்சுக்கிட்டு இவராகவே இந்த சம்மந்தப்பட்ட இணைய மையத்தில் போய் இந்த திட்டத்தில் அவங்கள பூரா சேர்த்து விட்றாரு ஒரு முந்நூறு சேர்த்து சேர்த்துட்றார் சேர்த்துட்டு வந்து உங்களையெல்லாம் இந்த மாதிரி இந்த திட்டத்தில் சேர்த்து விட்ருக்கேன் நீங்கள் ஆளுக்கு ரெண்டாயிரரூபா கொடுங்க ரூபா இல்லைன்னா இப்போ ஆயிரரூபா முன்மணமாக கொடுங்க அப்புறம் நான் ஆயரருபா கொடுங்க என்கிற முறையில் வீடு கூட வசூல் பண்ணுறதுக்கு போகிறார் அப்போ தான் எங்களை கேட்காமல் எப்படி சேர்த்தா இதில் எப்படி சேர்த்தா இப்படி சேர்க்கறதுக்கு உனக்கு என்ன இது இருக்குது என்ற முறையில் ஊரில் தகராறு நடக்குது இந்த தகராறு வந்து நம்முடைய விவசாய சங்கத்தோழர்களுக்கு தெரிந்து விவசாய சங்கத்தோழர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட முறையாக புகார் பண்ணுறோம் ஆகஸ்ட் ஒரு ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாம் தேதி புகார் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தான் மாநில அரசாங்கம் உயர் அதிகாரிகள் தலையிடுறாங்க இதை ஒட்டி ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி மாநில வேளாண்மை துறை அமைச்சரவர்கள் அமைச்ச அதிகாரிகள் மட்டத்திலான விசாரணைக்கு அவர் உத்தரவிடுறாரு சம்மந்தப்பட்டிருக்கிறது பூரா வேளாண்மை துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் இணைய மையங்களை நடத்தக்கூடியவர்கள் உள்ளூர் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் இவங்க அளவு பேர் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க கம்மாபுரம்னு ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலகம் இருக்குது வேளாண் வட்டார வளர்ச்சி அலுவலகம் பாக்கியராஜ்யன்னு ஒரு பிஜேபி பிரமுகர் அதில் வேலை செய்கிறார் அவர் சாதாரண ஊழியராக இருந்தாலும் பிஜேபி கொடி கட்டணக்காரர் தான் ஆஃபீஸுக்கே வருவார் அவர் வந்து அந்த ஊரில் மட்டும் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் அவர் சேர்த்துருக்கார் இது எங்கள் திட்டம் எங்கள் திட்டம்னா எங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய மோடி ராஜ்யத்தினுடைய திட்டம் நான் சொன்னால் ஆகும் என்ற முறையில் சொல்லி தான் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு ஒரு மாதமாக இந்த பிரச்சனை தமிழ்நாடு பூரா பேசப்பட்டு கொண்டிருக்கு இது வரைக்கும் பிஜேபிக்காரவங்க வாயே திறக்கல ஏன் வாயே திறக்காமல் இருக்காங்க இயல்பாக சொல்லப்போனால் அவங்களுக்கு தான் கோபம் வந்திருக்கணும் எங்கள் மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தில் இவ்வளோ பெரிய மோசடி பிடி நடைபெற்றது குற்றவாளிகள் கண்டிக்கப்படணும் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படணுங்கிற இயல்பான கோபம் பிஜேபிக்காரங்களுக்கு தான் வந்திருக்கணும் ஆனால் இது வரைக்கும் ஏன் வாயே திறக்காமல் இருக்காங்க பிஜேபி பிரமுகர்கள் உட்பட இந்த புரோக்கர் வேலையில் அவங்களே சேர்ந்து ஈடுபட்டுருக்காங்கன்ற காரணத்தினால்தான் அவங்க வந்து இதை பற்றி வெளியில் வந்து பேசாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அங்கி கணக்கில் வந்து நேரடியாக அந்த சம்மந்தப்பட்ட யார் பேரில் அக்கௌண்ட் இருக்கோ அவருக்கு பணம் வரும் என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அந்த அந்த நபர் உண்மையானவராக இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு அரசாங்கத்தில் என்ன மெக்கானிக்ஸ் இருக்குது ஒரு ஆதார் கார்டையும் ஒரு ஃபோட்டோவும் கொடுத்தேன்னா நான் வங்கி கணக்கு நான் ஓப்பன் பண்ண முடியும் அதான் நான் தான் அந்த சம்மந்தப்பட்ட நபரத்துக்கு என்ன இருக்கேன் இந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இதே கடலூர் மாவட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பேங்க் கடன் வாங்க எதுக்குல்ல அதில் வந்து இந்த பணம் போய் சேர்ந்துருக்கு அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு பட்டியலை எடுத்து மாணவர்கள் வங்கி கணக்கில் இந்த விவசாயிகளுக்கான பணம் புறா போயிருக்கு இப்படி பல விதமான வகையில் இந்த விதவிதமாக இந்த மோசடி என்பது நடைபெற்றிருக்கு நீங்கள் கற்பனைக்கே எட்டாத வகையில் விதவிதமாக மோசடி என்பது நடைபெற்று ஏறத்தாலும் ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடைபெற்றுவதற்கான பெற்றிருப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்குது இப்போ இதில் வந்து இணை இயக்குனர் மடத்திலான அந்த அதிகாரியுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த ஊழல் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க அந்த பாஸ்வேர்டு போட்டால் தான் அந்த லிங்க் ஓப்பன் ஆகும் அது இல்லாமல் யாரும் அது உள்ளே போய் யாரையும் சேர்க்குறதோ நீக்கிறதோ எதுவுமே பண்ண முடியாது அதனால் கீழே இருக்கவங்க பண்ணிட்டாங்க போனாங்கன்னு இவங்க சொன்னாலும் இவங்க மூலமாக தான் இவங்களுடைய ஒப்புதலோடு தான் ஆசையோடு தான் இது நடைபெற்றிருக்கு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஊழல் நடந்தாலும் என்ன திட்டம் வந்தாலும் சரி அதில் ஊழல் செய்வது என்பது வழக்கமான ஒரு நடைமுறையாக அவங்க வந்து ஆக்கிட்டாங்க எந்த திட்டத்தை அறிவித்தாலும் நமக்கு எவ்வளோ பங்கு கிடைக்கும் அதிகாரிகளுக்கு எவ்வளோ கிடைக்கும் என்கிற முறையில் தான் திட்டத்தை அமுலாக்குறத பற்றி அவங்க யோசிக்கிறாங்களே தவிர மக்களுக்கு திட்டத்தினுடைய பலன் முழுமையாக போய் சேர வேண்டும் என்கிற அணுகுமுறையே இந்த அரசாங்கத்தில் இல்லாதது தான் இந்த ஒட்டுமொத்த மோசடிக்கான ஒரு அடிப்படையான காரணம் என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் இதுக்கு மூல காரணம் வந்து வேளாண்மை துறை அதிகாரிகள் தான் அதிகாரிகள்டான் இந்த பணத்தை ரெக்கவரி பண்ணுமே தவிர சாதாரண பொதுமக்கள்கிட்ட போய் இந்த பணத்தை திருப்பி கேட்குற பிரச்சனையோ அவங்கள்டு திரும்பி வாங்குறது என்பதோ நடைமுறையில் சாத்தியமே கிடையாது அதனால் இந்த ஊழல் முரச மோசடிக்கு காரணமான அதிகாரிகள் தான் இதற்கான பொறுப்பையும் ஏற்க வேண்டும் மோசடி அம்பலமானதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இந்த திட்டத்தினுடைய செயல்பாட்டை நிறுத்தி வைப்பது என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு இந்த முடிவின் காரணமாக உண்மையான பயனாளிகள் உட்பட பாதிக்கப்படக்கூடிய ஆபத்து என்பதற்கு அதனால் இந்த மார்ச் மாதம் இறுதியிலேருந்து தான் தனியார் இணைய மையத்தின் மூலமாகத்தான் லட்சக்கணக்கான பேர் போலியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் கடந்த ஆண்டு சேர்க்கப்பட்டவர்கள் அல்லது இந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்கு முன்பாக சேர்க்கப்பட்டவர்கள்லாம் போலியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லை ஆகவே இதை வந்து அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கணுன்றது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து இந்த பணம் இந்த இப்போ சிபிசிஐடி விசாரணை என்பது பதிமூணு மாவட்டத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் இந்த மோசடி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு என்பதற்கு ஆகவே அனைத்து மாவட்டங்களிலும் இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு விவசாய சங்கம் வற்புறுத்துது அதே நேரத்தில் தகுதி வாய்ந்த சிறு குறு விவசாயிகள் அனைவருக்கும் அனைத்து விவசாயிகளுக்குமே இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தப்பட வேண்டும் குறிப்பாக குத்தக விவசாயிகளுக்கு இந்த திட்டத்துடைய பலன் கிடைக்காது இப்போ ஏன்னா அவங்க பேரில் நிலம் இல்லை என்கிற காரணத்தை வந்து சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் எடுத்தாலும் நாலு ஐந்து லட்சம் குத்தகை விவசாயிகள் சிறு குறு விவசாயிகளாக இருக்கிறாங்க அதனால் அவர்கள் உட்பட இந்த திட்டம் விரிவுபடுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வந்து ஒரு